ஹாய் குட்டூஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ் ஃப்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டொன்டோனோட மொட்டை அடிக்கிற விழா. சொல்லும் போதே சிரிப்பு வருது. சரி ஓகே, ஆக்சுவலி ஏர்லி ஒன்ஸ் நாங்கள் எப்போவுமே வேளாங்கண்ணி போவோம். ஸோ இந்த வாட்டி வேளாங்கண்ணி போகும்போது பாப்பாவுக்கு அப்படியே மொட்டடிச்சு காது குத்திடணும் அப்படின்ற பிளான் இருந்தது. ஒய் நாட் நம்ம இதை விளாக் எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் விளாக் எடுத்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு விளாக் எடுக்கணும்னு பிளானே இல்லை. வீட்டிலேருந்து ட்ரெயினில் வரும்போது தான் சரி அது கொஞ்சம் நல்ல மெமரிஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வரும்போது தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆக்சுவலி சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருந்தது. இப்போ ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இல்லை. நாகப்பட்டினம் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்லேயும் இல்லை கேப் பிடிச்சி போகணும். பட் இப்போ வந்து நாகப்பட்டினம்லேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் விட்டுருக்காங்க. நம்ம வந்து ஏர்லி மார்னிங் போய் இறங்கினதால அந்த ட்ரெயின் பிடிக்க முடியும், ஆனால் லக்கேஜ் வச்சுட்டு கண்டிப்பாக போக முடியாது. ஸோ நாங்கள் பஸ்லேயும் விட கேப் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். கேப் வந்து அங்கேருந்து நாகப்பட்டினம் ஸ்டாப்லேருந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாப் வரைக்கும், லைக் அந்த புக்கிங் ஆஃபீஸ் வரைக்கும் 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா 500 ஆகாது. நம்ம லைக் ஒருத்தருக்கு வந்து ஒரு 100 அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ராபப்ளி பஸ்ஸில் எவ்வளோன்னு தெரியும். இன்கேஸ் கேபாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக உங்கள் லக்கேஜஸ்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கேப் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் எப்போவுமே வேளாங்கண்ணி போனால் அட்லீஸ்ட் 4 days ஆகுது இருப்போம். கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து ஒரு லைக் 2 days அந்த மாதிரி 3 days அப்படி தான் வந்து எங்களால் ஸ்டே பண்ண முடியுது. ஏன்னா எங்களுக்கு லீவ் கிடைக்காது, அந்த ஒரு இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்ததுனால எங்களால் லீவ் எடுத்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் இயர்லி ஒன்ஸ் வேளாங்கண்ணி போனாலும் எங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டெலாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்னடா அது வருஷம் வருஷம் எங்கள் கூப்பிட்டு போகிறாங்களேன்ட்டு. இப்போல்லாம் ஓகே, நம்ம எப்போ கிளம்புவோம் அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் எங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் அந்த புக்கிங் ஆஃபீஸ். புக்கிங் ஆஃபீஸில் நம்ம வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ரிசப்ஷன் ஹால். நம்ம இங்கே தான் எடுக்கணும்னு இல்லை, ப்ரைவேட் ரூம் எடுத்துக்கலாம். இது வந்து கோவில் ரூம் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் கோவில் ரூம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. சின்ஸ் நாங்கள் திருவிழா டைமில் போனதால மேபி ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு கிடைச்சது வந்து அசிசியில் 4th block கிடைச்சிது. அசிசின்றது இங்கே போகிற வழியில் இருக்கிற, இங்கே இருக்கிற எல்லா பிளாக்கையும் தாண்டி லாஸ்ட்டில் இருக்கிற ரூமோட பிளாக் தான் வந்து அசிசி 4th block. ஸோ அசிசி வந்து அங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கோ, சர்ச் கொஞ்சம் கிட்டேயா இருக்கும், ஆனால் பீச் போகிறதுக்கெலாம் கடத்திட்டு போகிறதுக்கெலாம் ரொம்ப தூரம். வேளாங்கண்ணி ரெகுலராக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம எதனாலும் அங்கேருந்து ஆட்டோவில் தான் வரணும், ஆட்டோவில் தான் போகணுன்னு. இல்லை நான் நல்லா நடப்பேன், எனக்கு நடக்க வரும் அப்படின்னா நடந்தே போகலாம். ஃபஸ்ட்டெலாம் நாங்கள் நடந்துட்டுருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எரும்மடம் ஆக ஆக வேறு வழியே இல்லாமல் ஆட்டோவில் போக ஆரம்பித்தாச்சு. ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த பிளாக்ல வேற எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை, வேறன்னு இல்லை. அடிக்கடி எங்கள் திருமூஞ்சை காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே நம்ம டுன்டூன் வந்து என்ன பண்ணாலும், அவள் அழுதாலும் நச நசன்னு பண்ணாலும் கேமரா எடுத்து முன்னாடி காமிச்சிட்டா ஹாய் அப்படின்ருவா. அதனாலேயே அடிக்கடி எடுத்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி அவங்க முன்னாடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் அவ்வளோதான், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகியாச்சு. டுன்டூன் அப்பா அம்மா கிட்ட தள்ளிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போன நாள் அன்னைக்கு வந்து திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் மாஸ் நிறைய போயிட்டே இருந்தது, ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருந்தோம். நான் வரோம், நாங்கள் உள்ளே வரும்போது மாஸ் நடந்தது, நாங்கள் கடத்திற்கு போகும்போது மாஸ் நடந்தது, அண்ட் ரிட்டர்ன் ஆகும்போது தேரே போச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி தான் தேரோட லாஸ்ட் டே போல். ஸோ கரெக்டாக நாங்கள் கடத்திற்கு போயிட்டு பீச்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறோம், தேர் வந்து எங்களை க்ராஸ் பண்ணி போது அவ்வளோ கூட்டம் வந்த தேருக்கு, அதுவே எங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, நம்ம தேரை பார்த்துட்டோம் வந்ததுக்கு அப்படின்ட்டு. அண்ட் வேளாங்கண்ணி அடிக்கடி போகிறவங்களுக்கு தெரியும் இந்த பீச் எப்படி இருந்ததுன்னு. இந்த தண்ணி இருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்காவது மண்ணு தான் இருக்கும் இந்த இடமே, ஆனால் இப்படி மாறி போயிருக்கு. எங்களுக்கு அதை வந்து பார்த்ததும் செம்ம ஷாக், என்னடா அது வேளாங்கண்ணி பீச்சா அப்படி இருக்குன்ட்டு. எங்களை மாதிரி நீங்களும் ஷாக் ஆனீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எங்களால் பீச்சுக்குள்ளே காலை வைக்க முடியாத சோகத்தில் நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். அப்போ தான் எங்கள் கண்ணு முன்னாடி அந்த தேரே வந்தது. தேரை பார்த்து கொஞ்சம் பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஓகே நம்ம வந்து, ஏன்னா இன்றைக்கி தான் அந்த லாஸ்ட் டே, நாங்கள் போகிற அன்றைக்கி தான் லாஸ்ட் டே. உள்ளே போயிட்டு கரெக்டாக அந்த தேர் வந்து அந்த ஷெட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, வந்ததுக்கு நம்ம தேராவது பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ த நெக்ஸ்ட் டே நம்ம டுன்டூனுக்கான ஸ்பெஷல் டே, மொட்டை அடிக்கிற டேக்காக நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். ஆக்சுவல் பிளான் என்னென்னா, சரவணா மனசுன்னு சொல்லி என் கூட எப்போவுமே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரை கூப்பிட்டு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் அப்படிலாம் பிளான் பண்ணேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவோன்ட்டு. கடைசியில் பார்த்தா நம்ம தலைவியால் வர முடியல. ஸோ நம்ம தலைவனை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்ததுக்கு நெக்ஸ்ட் டே தான் அவரும் வந்தார். ஸோ அவனோட மடியில் தான் வச்சு பாப்பாவுக்கு வந்து காது குத்தணும் அப்படின்ற பிளான், அவன் மடியில் தான் உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தது. அங்கே இருக்கிற அந்த செட்டப்பை பார்த்து பாப்பா வந்து கொஞ்சம் ஃபசியாக ஆரம்பிச்சிட்டா, அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே, நம்ம வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ட்டு பிடிச்சி உட்கார வச்சு எங்கள் அப்பா மடியில் பிடிச்சி தள்ளி அவளை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னமோ நம்மளை வச்சு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி.
அப்பப்போ அந்த வீடியோலாம் காமிச்சு காமிச்சு அவளை ஏமாற்றிட்டு இருந்தோம். ஒன்ஸ் அவர் வந்து இந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து மண்டைக்கு வந்ததுமே அவள் அழ ஆரம்பிச்சிட்டோம். சும்மாவே நாங்களாம் கை வச்சாலே அழுவா, இவர் யாரோ வந்து தலையில் கை வைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அவளுக்கு. அழுது 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 வாமிட் பண்ணுற அளவுக்கு மேடம் செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலி இங்கே டோக்கன் இருக்குது. மொட்டை அடிக்கிறதுக்கு தனியாக, காது குத்துறதுக்கு தனியாக. மொட்டை அடிக்கிறதுக்கு 50 ரூபாய், காது குத்துறதுக்கு 50 ரூபான்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு டோக்கன் வாங்கிடணும். ஆனால் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இங்கே மொட்டை அடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தனியாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அவங்க வந்து நான் பண்ணி விட்டேன் எனக்கு காசு கொடுன்ற மாதிரி அடிக்காத குறையாக கேட்டு வாங்குவாங்க. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால நம்ம அது தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் காது குத்துறதுக்கும் தனியாக அவங்களுக்குன்னு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வழி நம்ம டுன்டன் வந்து மொட்டை டுன்டனுக்கு ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க. செம்மையாக அழுது 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 ஒட்டி வாமிட்டு வர அளவுக்கு அவள் செம்மையாக அழுத்துட்டான். அவள் தலையிலலாம் அங்கங்கே கோடு விழுந்துச்சுன்னு ஆக்சுவலி அதுதான் விழக்கூடாதுன்னு ரொம்ப நான் அது கான்ஷியஸாக இருந்தேன். ஆனால் அவள் ரொம்ப ஆடி 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 அதுலேருந்து கோடும் வாங்கிட்டாள். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே ரைட் சைட்லேயே வந்து அங்கே காது குத்துறதுக்கு இடம் இருக்கும். நாங்கள் காது குத்துறதுக்கு வந்துட்டோம். காது குத்துறதுக்கு நடுவில் ஒரு மேட்ரு இருக்கும். என்னென்னா, நம்ம மொட்டை அடிச்சுட்டு வந்ததும் வெளியவே வந்து ஒரு பக்கெட் கொடுத்து நீங்கள் போய் தண்ணி பீச் தண்ணி எடுத்து பாப்பா தலையில் தலிங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா பீச் தண்ணி டு பி ப்ராக்டிக்கல், அது என்ன தான் வந்து சாமியோட இடமா இருந்தாலும் பீச்சில் என்ன பண்ணுவோம், எப்படி இருக்கோ, அந்த தண்ணி எவ்வளோ கண்டாமினேட் ஆகிருக்கோ நமக்கு தெரியும். நம்ம ஷேவ் பண்ண ஹெட்டோட அதில் கோடு விழுந்ததோடு நம்ம போய் அந்த தண்ணியை தளிக்கக்கூடாது. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லி நான் வந்து அன்றைக்கி அதை பண்ண வேறு ஆப்ஷனே இல்லாமல். ஸோ நாங்கள் சும்மா அவங்க சொன்ன அளவுக்குலாம் தண்ணியில் குளிப்பெல்லாம் ஆட்டலை. சும்மா லைட்டாக எடுத்து தண்ணியை தளிச்சுட்டு வந்து உடனே பாத்ரூமில் வந்து நாங்கள் நல்ல தண்ணி எடுத்து ஊற்றிட்டு மேடமுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மறுபடியும் காது குத்துறதுக்கு வந்துட்டோம். காது குத்துறதுக்கு அசோசியேஷன் செம்மையாக அழுதா, ஆனால் அதில் அசையில் எல்லாம் அப்படியே கிரிப்பாக அவளை பிடிச்சதுனால அவள் இருந்துட்டா. கொஞ்ச நேரம் அந்த காது குத்தினத்துக்கு அழுதா, ஒரு 1 hourல நார்மல் ஆகிட்டா. அப்புறம் ஈவினிங் அவளை வச்சு கூப்பிட்டு கடைக்கெல்லாம் போனோம். சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேமரா அந்த மாதிரி காமிச்சு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதுக்காக பார்த்தா அவள் நார்மலாக தான் இருந்தா. சரி ஓகே, வெளியே கூப்பிட்டு போகலாம், சர்ச் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி நானும் சொல்லி சர்ச் கிளம்பிட்டோம். ஸோ அது நெக்ஸ்ட் டேயோட லான்ச்சுக்காக நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகணும். சரி, லன்ச்சு வந்து இது வரைக்கும் நம்ம கேப்சரே பண்ணலையே அப்படின்றதுக்காக அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து நாங்கள் லன்ச் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே அங்கே குக் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, தக்காளி வெங்காயம் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த வாட்டி முன்னாடியில் சாமான்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த வாட்டி அப்படி இப்படின்னு சொல்லி லக்கேஜ் தூக்க முடியாது வெயிட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த கிச்சன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம 1 hourக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் இருக்கும். அந்த டோக்கன் நம்ம வாங்கிக்கணும். நம்ம பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே குக் பண்ணிக்கலாம். சாமா வந்து வெளியே வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் லன்ச் அன்றைக்கி நாங்கள் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சேம் நாகப்பட்டினம்லேருந்து சென்னைக்கு வந்து எங்களுக்கு 9:50 ட்ரெயின்னு. ஸோ நாங்கள் 7:30 வந்து எல்லாம் முடித்து வெக்கேட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வர அன்றைக்கி தான் வந்து பொரி அல்வா எல்லாம் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு டைரெக்டாக ரூம் வெக்கேட் பண்ணி அம்மா வர்றதுக்கும் நாங்கள் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. அதோடு நம்ம டுன்டுனும் ஜாலி ஆகிட்டா. அவள் ஆக்சுவலி இந்த மொட்டை அடித்ததுக்கு காது குத்துனதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான்னு நினச்சோம். அதோடு அவள் ஜாலியாகிட்டா. எங்களுக்கும் கொஞ்சம் மனசாரதெல்லாம் இருந்தது, சரி பரவாயில்ல பாப்பா நார்மலாயிட்டா அப்படின்னு. ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 50 views வந்தாலே எங்களுக்கு வந்து பெரிய விஷயம். ஆனால் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வந்து ஒரு 400 அப்படின்னு வருது. அது எனக்கு பெரிய விஷயம். 400ன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி எங்கேயாவது வெளில போகிறது இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ண பார்க்குறோம். ஓகே, பாய்.
Thank you.